அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் எட்டாவது இகழ் பகுதியில் இடம்பெற்றுள்ள திருக்குறளை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். முதல் அதிகாரம், அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரண் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரண் ஆகுல நீரப்பிற. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா ஏண்டது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா ஏண்டது அறம். பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறம் ஆகும். அடுத்து ஈகை அதிகாரம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றையெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றையெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவர்க்கு தருவதே ஈகையாகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவையாகும். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். இல்லாதவர்க்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். அடுத்து இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நான நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நான நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான் அவரை தண்டிக்கும் வழியாகும். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. எனைத்தானும் என்னான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் என்னான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அடுத்து கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்து கொள்ளும் வழிகளுள் சிறந்த வழியாகும். எரியார் சுடப்படினும் உய் உண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். எரியார் சுடப்படினும் உய் உண்டாம் உய்யார் பெரியார் பிழை தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பழித்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. அடுத்து இந்த பாடத்தில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். ஏழைகளுக்கு உதவி செய்வதே ஈகையாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். அடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. அடுத்த குறள், எனைத்தானும் என்னான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் என்னான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை.
அவ்வளோதான் இந்த சின்ன காணொலி. காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்ட் ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் குன்றாத உடல்நலத்துடன். நன்றி, வணக்கம்.